ரூபாய் ஒருபடி 100 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்த ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு தெரிக்க விட்ட கலைஞானம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த முதன் முதல்ல ஹீரோவா அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கலைஞானம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு ஹீரோவா இருக்கிறார் அப்படின்றதுக்கு காரணம், சூப்பர் ஸ்டாரா இருக்கார் அப்படின்றது காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னைக்குமே நன்றி மறக்காதவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க சில நடிகருடைய ரசிகர்கள் அவர் அப்படி செய்யலை இப்படி செய்யலை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவரை போல ஒரு நல்ல மனிதர் உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இவங்கெல்லாம் யாரை கொண்டாடுறாங்க தெரியுங்களா, கேடுகட்ட தருதலையே கொண்டாடுறாங்க. அப்படின்னா இந்த காலகட்டம் இருக்குது. அதாவது தன்னுடன் நடித்த நடிகர் நடிகை, தன்னை வைத்து படம் எடுத்தவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள வரவழைச்சு அவங்களுக்காக ஒரு படம் எடுக்கப்பட்டது தான் அருணாச்சலம். அந்த படத்தை தலைவர் தான் முதல் போட்டு எடுத்தாரு, ஆனால் லாபத்தில் எல்லாருக்கும் பங்கு கொடுத்தாரு. அதுதாங்க தலைவர். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 2K கிட்ஸு இந்த இரண்டு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோன் பண்ணி கலைஞானம் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிருபர் கேட்குறாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து பெருமைப்பட்ட நேரம் எது அப்படின்னு கேட்டதும், இருக்கு, நான் ரொம்ப கடனில் வாடகிட்டு இருந்தேன், அது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு ஃபோன் வருது, சார் உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. எங்கே வரணும் சார், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. வீட்டுக்கு போனால் அங்கே பண்டேரிபாய், யார் தெரியுங்களா, அம்மா என்று அழைக்காத மன்னன் படத்தில் நடிச்சிருப்பாங்களே, அவங்களுக்கு கை உடைஞ்சிருக்கு, கஷ்டப்படுறாங்க, யாரும் இல்லை, அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வி கே ராமசாமி, கால் உடைஞ்சிருக்கு, அவர் கவனி கூட ஆள் இல்லை, அவருக்கு அதிக கடன், அவரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அகங்கள் தலைவரை முத முத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த ப்ரொடியூசர் அவங்க குடும்பம் கஷ்டப்படுது, அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலின்னு ஒரு படம் எடுத்தாங்க, அவங்க குடும்பமும் கஷ்டப்பட்டு இருந்து அவங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்காரு. அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சுட்டு கலைஞான சார் வந்ததும், சார் உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தில் இவங்களும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு தலைவர் கேட்டிருக்காரு. அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன், ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நான் படம் பண்ணுறேன், அதில் நீங்களும் சேர்ந்துங்கன்னு சொல்லாமல், சார் உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன், உங்களோட இவங்களையும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டார்ல, அந்த நிமிஷம் நான் பெருமைப்பட்டேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு முன்னாடி அவர் 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார், ஆனால் 1000 ரூபாய் கொடுத்துட்டார். அவ்வளோ பணம் கட்டுக்கட்டா, நாங்கள் பணத்தை வாங்கிட்டு என்ன நினச்சோன்னா தெரியாமல் என்ன என்ன தெரியாமல் கொடுத்துட்டாரோ அப்படின்னு, அது தெரிஞ்சே தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இதுதான் தலைவருடைய குணம். 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, வாங்க வீட்டுக்கு வாங்க 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவரு அப்போ இந்த தயாரிப்பில் இவங்கெல்லாம் சேரக்குள்ள லாபத்தில் இவ்வளோ பங்கு, இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு குறிப்பாக அவர் சொல்கிற 100 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சிங்களா, அவர் 1000 ரூபாய் கொடுத்ததை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்களாம். எல்லாருக்குமே, அவருக்கு மட்டும் இல்லையா, அங்கே ஒரு 7-8 பேர் அந்த சேர்த்து தானே அவர் படம் பண்ணார், கஷ்டப்படுறவங்களால எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு முகத்தில் சந்தோஷம், எல்லாரும் அவங்கவுங்க கடத்தை அடைச்சிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்படி ஒரு அற்புத குணம் படைத்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத மற்ற நடிகருடைய ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் ஏதோ ஒருத்தவன் எவனோ என்னமோ கூறான்னு நீங்களும் வந்து கூட சேர்ந்து கோவிந்தா போடக்கூடாது, இது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நண்பர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு எடுக்கப்பட்ட படம் தான் படையப்பா. இது போல தலைவர் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டு இருப்பாரு. இந்த மாரி ஒரு அற்புத மனிதர். அது மட்டும் இல்லைங்க, அந்த படத்தில் வந்த லாபத்தை எல்லாமே ஏழை மாணவர்களுக்கு படிக்கிற செலவுக்கு அவர் ட்ரஸ்ட் மூலியமாக கொடுத்தாரு. அதையெல்லாம் யாருக்கு தெரியும்,
எத்தனை ஏழை ஜனங்க இன்னைக்கு அவர் பேர் சொல்லி எல்லாம் வசதியா இருக்காங்க. ஏன்னா படிப்பு தான் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் பாண்டியன் படம், அங்கே இருக்கிற அந்த ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனுக்காக ஒரு படம். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நம்ம பாலச்சந்திர அவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு படம், குருவுக்காக ஒரு படம். இந்த சொல்லிக்கிட்டே போலாங்க, எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்து கொண்டு இருக்கவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லை, கலைஞானம் அவர்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் 1 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் கிரக பிரதேசத்துக்கு அவரும் போயிட்டு அங்கே கிஃப்ட்டும் கொடுத்துட்டு வந்தாரு. நம்ம கலைஞானம் அவர்கள் பேசிய ஒரு சின்ன வீடியோ கிளிப் இது உங்களுக்காக. 100 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 1000 கொடுத்த ஒரே ஆளு ரஜினிகாந்த் தான். ஓகே நண்பர்களே, கலைஞானம் அவர்களுடைய வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்த ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு கலைஞானம் அவர்கள் தெரிவிக்க விட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.